தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். யாக்கோபு நிருபம் 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும், பரத்திலிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், யாதொரு மாறுதலும், யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஜோமல்லாம் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமையான இந்த ஆராதனை நாளிலே எங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் கொடுத்த நல்ல உம்முடைய வார்த்தைக்காய், நல் வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆயத்தம் பண்ணின இந்த மன்னாவை நம்முடைய பிள்ளைகள் புஷித்து பலனடைந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அன்றுவரையும் நம்முடைய பிள்ளைகள் வீடு போக கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இவர்கள் ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளிலே நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவர். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவையும், பூரணமான எந்த வரத்தையும் நம்முடைய ஜோதிகளின் பிதா தான் நமக்கு கொடுக்கிறார் என்பதை யாக்கோபு 1:17 நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நன்மையை நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கு யார் அதை வாக்கு பண்ணணும்? பிதாவாகிய தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி அனுபவிக்கக்கூடிய, நாம் அனுபவிக்கிற எந்த நன்மையும் நமது தேவனால் நமக்கு அருளப்படுகிறது. ஹல்லேலூயா, தேவனுடைய நாமத்தினால் நமக்கு அருளப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த நன்மையை நாம் அனுபவிப்பதில் சில காரியங்கள் நமக்கு தடைபடுகிறது. பாருங்க, நன்மை நமக்கு வருகிறது, அந்த நன்மை பிதாவிடத்திலிருந்து அது நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. அவர் சொல்லி கொடுத்த அந்த நாமத்தை அவர்கள் பயன்படுத்தினாங்க. அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் யாருடைய நாமத்தை அறிந்து நாம் ஜெபிக்கணும், உச்சரிக்கணும், பிரயாசப்படணும், அவரிடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னா இயேசு என்ற நம்முடைய இரட்சகரிடத்துல வந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த யாக்கோபு 1:17 நான் வாசிக்கிற பிரகாரம், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் யாரிடத்திலிருந்து வருகிறதா? பிதாவிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. சங்கீதம் 145:9 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன செய்யணும்னா, பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், தேவன் தம்முடைய நாமத்தை பயன்படுத்தும்படி எல்லாருக்கும் கூறினார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை தேவன் சொன்ன பிரகாரம் அவர்கள் பயன்படுத்தினார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றியை, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணாங்க? அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் இயேசுவின் நாமத்தை என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசு, ஹல்லேலூயா, இயேசு, இயேசு. ஆமா, இயேசுவின் நாமத்துக்கு தான் இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மகிமைய செலுத்த வேண்டியிருக்கு. பிதாவுக்கு செலுத்த வேண்டியது இல்லையான்னு கேட்கறேன், கேட்காதீங்க. பிதாவுக்கு நம்ம செலுத்த வேண்டும். ஆனால் நன்மையை நாம் பெறுவது இயேசுவின் நாமத்தினால்தான் பெற முடியும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மோசை பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய மோசையை பார்த்து தேவன் சொன்னார். யாக்கோப்பு 3:14 பாருங்க, அதற்கு தேவன் மோசை கிட்ட சொல்றாரு, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அப்போ நம்முடைய தேவனுக்கு என்ன பெயர்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். நல்லா சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தை மோசேக்கு
சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. அது 3:14 நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 6:2 வாசிக்கிறோம். மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 6:2. ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அழகா சொல்லித்தராரு. நீங்க ஆதியாகம் 17 பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசும் பொழுது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்றார். என்ன கர்த்தர்? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றார். 17 படுங்க. ஆதியாகமம் 17 அந்த வசனத்தை படிங்க. அப்ப ஆபிரகாமுக்கு அவர் ஒரு நாமத்தை சொல்லி கொடுத்தார், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படின்னா எல் ஷடாய் என்ற அர்த்தம். என்ன பேர், என்ன நாம அதுக்கு? எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து போது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். மோசே இடத்துல இருக்கிறவராக இருக்கிறேன் என்று 3:14 யாத்ராகம் 6:2 நான் யெகோவா என்ற நாமத்திலும் தன்னை தேவன் அறிமுகப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நாமத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி, அந்த நாமத்தினாலே ஜெயம் பெற்ற, ஆசீர்வாதம் பெற்ற தேவ பிள்ளைகளை குறித்து நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம் அதிக நேரங்களிலே நாம் எதை முக்கியப்படுத்த வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளும்படி இந்த நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இன்னும் பல நாமங்கள், யெகோவா இருக்கிறவராக இருக்கிறேன், எல் ஷடாய், இன்னும் அநேக நாமங்களிலே தேவன் என்ன பண்ணாரு, வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த நாமம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு. என்னது? இயேசு. ஹல்லேலூயா. நாம் இயேசுவின் நாமத்தை தான் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் பிதாவிடத்திலிருந்து நன்மை நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகமாக உங்கள் வாயிலே நீங்க இயேசு என்ற நாமத்தை என்ன பண்ணணும், உச்சரிக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை நீங்கள் போற்றி பாடணும், இயேசுவை நீங்கள் ஆராதிக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, இயேசுவை பற்றி வீட்டில் பேசுறீங்களா? இயேசுவை பற்றி வீட்டில் பேசுறீங்களா? பேசுங்க. இயேசு, 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 இயேசுன்னு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணும், உங்களுடைய வீடுகளில். அப்போ நீங்கள் எதை படிக்கணும் அதிகமாக? கொஞ்சம் புதிய ஏற்பாட்டையும் படிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு செய்த அற்புதங்களை படிக்கணும், இயேசு செய்த அதிசயங்களை படிக்கணும். படித்து நம்ம வீடுகளிலே இயேசுவை பற்றி பேசுவது மிகுந்த நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ குமாரனுடைய நாமத்தை நாம் அதிகமாய் கனம் பண்ண வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 1:21 அங்கே நாம் வாசிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. அந்த காபிரியல் தூதன் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பாவம் போகணும்னா அதிகமா நம்ம யார பத்தி பேசணும், இயேசுவை பத்தி பேசணும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னா நம்ம யார பத்தி பேசணும்னா, இயேசுவை பற்றி பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதை பிதாவாகிய தேவனே நமக்கு என்ன பண்ணுறாருன்னா சொல்லி கொடுக்கிறார். அந்த நாமம் என்ன? இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ற நாமத்தை நாமளும் என்ன பண்ணணும், அதிகமாக பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மத்தேயு 3:17 பாருங்க பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னு பாருங்க அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது ஹalleluya யாரை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்னார் இயேசுவை பார்த்து என்ன குமாரன் நேசகுமாரன் ஹalleluya இவரில் பிரியமா இருக்கிறேன் ஹalleluya பிதாவாகிய தெய்வமே இயேசுவின் மேல் எப்படி இருக்காரு பிரியமா இருக்கிறார் அப்ப நாம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் பிரியமா ஏன் தெரியுமா பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் பிரியமா இருந்தாரு அவர் பிதா என்ன நினைச்சாரோ அதை தம் மனுக்குலத்துக்காக அவர் செய்தார் இயேசு பூமிக்கு வந்து தன் மனுக்குலத்துக்காக செய்தார் ஹalleluya அதனால தான் பிதாவாகிய தேவன் சொல்றார் இவர் என்னுடைய நேசகுமாரன் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க பிதாவுக்கு நேசகுமாரனா அப்படின்னு கேட்டு பாருங்க நீங்கள் பிதாவுக்கு நேசகுமாரனா நீங்கள் பிதாவுக்கு நேசகுமாரன் ஏ பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பும் போது என் நேசகுமாரன் நேசகுமாரத்தின்னு சொல்லுவாங்களா உன்னத பாட்டில் தாங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களையெல்லாம் சொல்ற மாதிரி தெரியல அப்படின்னு மாதிரி பார்க்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற பார்த்து என் பிரியமே என் ரூபவதியேன்னு இயேசு வரும்போது சொல்லுவாரா சொல்லுவாரா நம்ம ஜீவி அப்படி இருக்கா பிதாவே சொன்னார் இயேசுவை பார்த்து என்ன சொன்னாருன்னா அதே மத்தேயு 17:5 பாருங்க அவர் போகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஹalleluya பிதா சொல்றாரு குமாரனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க செவி கொடுங்கள் ஹalleluya பாருங்க பிதாவாகிய தேவன் சொல்றாரு குமாரனாகிய இயேசுவை பார்த்து இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் ஹalleluya நம்மள யாருக்கு செவி கொடுக்கணும் சத்தமா சொல்லுங்க இயேசுவுக்கு செவி கொடுத்தா இயேசு சொன்னதபடியெல்லாம் வாழ்ந்தா இயேசு சொல்ல செய்ய சொன்னதையெல்லாம் செஞ்சா நீங்களும் நானும் நம்ம யாரு தேவனுக்கு நேச குமாரன் நேச குமாரத்தி ஹalleluya ஹalleluya இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார் ஹalleluya ஏன் கொடுத்தார் அப்படி ஏன் அவருக்கு மட்டும் கொடுக்கணும் நமக்கெல்லாம் கொடுக்க கூடாதா அப்படி நீங்க கேட்கலாம் இல்ல பிதாவாகிய தேவன் இயேசுக்கு மட்டும் இவ்வளவு மகிமையை கொடுத்து வச்சிருக்கிறாரு பேர் பிரஸ்தாபத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்களாம் சிலுவைக்கு போறீங்களா சொல்லுங்க நான் வேணா பிதாவானவர்கிட்ட பேசுறேன் ஹalleluya ஹalleluya போறீங்களா இயேசு மாதிரி அடிபடுறதுக்கு போறீங்களா ஒரு அடி வாங்குவீங்களா ஒரு அடி வாங்குவீங்களா வாங்க முடியுமா முடியவே முடியாது இல்லை அடிக்கிறத கண்ணிலேயே என்ன பண்ண முடியல பார்க்க முடியல அவ்வளவு துன்பத்தை இயேசு நமக்காக என்ன பண்ணார் சகித்தார் அதனால்தான் இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு மகிமை ஹalleluya ஹalleluya வல்லமை ஹalleluya அதனால தான் பிதா சொன்னாரு இவருக்கு செவி கொடுங்கள் இயேசு சொல்றத கேளுங்க நீங்க சொல்லணும் என்னால முடியவே முடியாதுன்னு சொல்ற விஷயத்தை கூட இயேசு சொல்லி இருப்பாருனா நீங்க சொல்லணும் அவர் சொல்லிட்டாரேன்னு நான் என்ன பண்றேன் செய்யறேன் அவர் மட்டும் சொல்லாம இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் நான் யார் பாக்கியவாதி பாக்கியவான் ஹalleluya ஹalleluya அவர் என்ன அப்போ நீங்கள் தேடி வாசிக்கணும் வேதாகமத்தில்
இயேசு எங்கெல்லாம் என்னென்ன காரியத்தை செய்யும்படி சொன்னார் உங்களுக்கு அடுத்த வீட்டு பாடம் இதைத்தான் உங்களுக்கு கொடுக்கணும் என்ன செய்யும்படி சொன்னார் என்பதை என்ன பண்ணணும் நாம் வேதத்தில் தேடி வாசிக்கணும் அல்லேலூயா ஒரு வீட்டில் புருஷனை என்ன செய்ய சொன்னார் மனைவியே உங்களை என்ன செய்ய சொன்னார் பிள்ளைகளே உங்களை என்ன செய்ய சொன்னார் அல்லேலூயா சபையின் மூப்பரே உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கார் அல்லேலூயா சபையின் வாலிபர்களே உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கார் அல்லேலூயா சபையில் சிறு பிள்ளைகளே உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கார் அல்லேலூயா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் வேதத்தில் தேடி வாசிக்கணும் வாசித்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கீழ்ப்படியணும் அப்படின்னா நீங்களும் தேவனுக்கு யார் பிரியமான குமாரன் பிரியமான குமாரத்தி அல்லேலூயா இப்போ இயேசு பாருங்கள் அவரை ஏன் அவருக்கு அவ்வளோ மகிமையை பிதாவாகிய தேவன் கொடுத்தார் என்றார் பிழிப்பு நிருபத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் ரெண்டாவது அதிகாரம் பிழிப்பு நிருபம் ரெண்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம் ஆறாவது வசனத்திலிருந்து நாம் சத்தமாய் நாம் வாசிப்போம் ரெண்டு ஆறுலேருந்து வாசிப்போம் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் மரண பரியந்தம் அதாவது அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் ஆதலால் தேவன் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் வானோர் பூதலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார் அல்லேலூயா கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா பிதாவே இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் அல்லேலூயா அல்லேலூயா அவரே உயர்த்தினது தான் பிதாவே உயர்த்தினது தான் இயேசு இயேசு ஒன்று தானா உயரல பிதா தான் என்ன பண்ணார் உயர்த்தினார் அல்லேலூயா அவர் உயர்த்தும்படி பிதாவுக்கு முற்றிலும் சிலுவையில் என்ன பண்ணார் கீழ்ப்படிந்தார் அல்லேலூயா அல்லேலூயா அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார் நான் பிதாவின் சத்தம் தான் என்ன பண்ணிட்டுருக்கேன் செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார் அல்லேலூயா அவர் மறித்து உயிர் தெழுந்த பிற்பாடும் இன்றைக்கும் வேத பண்டிதர்கள் அதாவது பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இயேசுவி நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அல்லேலூயா அங்கு சொன்னப்பட்டிருக்கிறது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அல்லேலூயா அல்லேலூயா வானத்தில் இருந்தாலும் சரி நீ பூமியில் இருந்தாலும் சரி நம்ம யாத்திராகம் 20 வாசிக்கிறது மாதிரி பூமிக்கும் கீழே தண்ணீரில் இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் யார் நாமந்தான் உயர்ந்த நாமம் சத்தமா சொல்லுங்க இயேசுவின் நாமம் அதனாலதான் நீங்க பாடலாம் நாமத்தம் இயேசுவின் நாமத்தை குறித்து பாடணும் முதல்ல யெகோவா நாமத்தை பாடணும் ரெண்டாவது இயேசுவின் நாமத்தை நாம பாடணும் அல்லேலூயா அவர் நாமத்தை பாட பாட குடும்பத்துக்குள்ள நீங்க பாட பாட மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் உங்க வீடுகளை என்ன பண்ணுவார் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார் அல்லேலூயா அல்லேலூயா நீங்க அப்படி பாடல்களை எடுத்து என்ன பண்ணுங்க பாடுங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் அல்லேலூயா அதனால தான் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம் ஜெயம் எடுக்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா ஓ கர்த்தர் இயேசு எதை ஜெயித்தார் அப்படின்னு சொன்னா மாம்சத்தை ஜெயித்தார் பிசாச ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் அல்லேலூயா அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் அருளி செய்தார் அல்லேலூயா அதனால் நீங்கள் இயேசுவை போற்றி பாடும் பொழுது நீங்கள் மிகவும் கம்பீரமாக என்ன பண்ணணும் போற்றி பாடணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மேலும் இயேசுவே சொல்கிறாரு என்ன சொல்கிறார் பாருங்கள் யோவான் 5 20-22 நான் வாசிப்போம் 20 வசனத்தை முதல்ல வாசிங்க பிதாவானவர் குமாரனத்தில் அன்பாயிருந்து
தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பித்தார். பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 22வது வசனம் பாருங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய நியாயம் தீர்க்கிறது யாரு? குமாரனாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு. ஹல்லேலூயா. அதனால தான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணும், நியாயம் தீர்க்கும். வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. ஹல்லேலூயா. அதனால் இயேசு என்ன பண்ணுவார், நம்மளை நியாயம் தீர்ப்பார். இப்போ பிதாவாகிய தேவன் முழு அதிகாரத்தையும் குமாரனிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல பேய் ஓடிடும். இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல நோய் ஓடிடும். ஹல்லேலூயா. இயேசுவின் பெயரை சொன்னால் நம்ம இயற்கையெல்லாம் நமக்கு என்ன பண்ணும், கட்டுப்படும். இயற்கையெல்லாம் என்ன பண்ணும், கட்டுப்படும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு சோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே சோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்கள் உயர்த்தி கொண்டே இருங்க, எல்லா தடையும் உடைஞ்சிரும். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் பயன்படுத்தணும் இயேசுவின் நாமத்தை. ஹல்லேலூயா. அப்படி பயன்படுத்தும் பொழுது தான் கர்த்தர் அற்புதமாக என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். பாருங்கள், நீங்கள்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட விசேஷ பாத்திரமாக இனி மாறணும் நீங்கள். ஹல்லேலூயா. இவங்கள்ட்ட போனால் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி கூட உங்களுக்கு சவாலான ஒரு அற்புதத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். இனி அதை தான் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஹல்லேலூயா. எதனால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நம்முடைய அப்போஸ்தலர்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னா நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? சத்தமா ஆமென், முடியும். ஹல்லேலூயா. இனிமேல் இந்த சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல், கை குடைச்சல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இங்கே வரக்கூடாது. என்ன பண்ணணும், நம்மளை இயேசு நாமத்தில் போ அப்படின்னு அது போயிடும். கை எரிச்சல், கால் எரிச்சல், தலைவலி, இல்லை அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் ரெண்டு மூணு நிமிஷம் சோத்திர சொன்னாலே போயிடும். ஹல்லேலூயா. காலையில் நான் அப்படி தான் படுத்திருக்கமா நினச்சேன். ஒரு நாள் சோத்திர சொன்னேன், என்னை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க, சோத்திரம் சோத்திரன். அப்புறம் எந்திரிச்சு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். கத்திர என்னை பலப்படுத்திங்க, கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது, அலைச்சல், உபவாசம் எல்லாம் சரீரத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனாலும் இயேசு நாமம் சோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இயேசுவின் நாமத்தில் பேய் ஓடும், இயற்கையெல்லாம் கட்டுப்படும், வியாதியெல்லாம் சுகமாகும். ஹல்லேலூயா. இனிமே அந்த அற்புதத்தை நாங்களே செஞ்சிருவோன்னு சொல்கிறவங்களாம் இன்னைக்கு நீங்கள் மழை பெய்யுன்னு விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், இன்னைக்கு மழை வரணும். அதான் இயற்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த பயன்படுத்த நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இன்னைக்கு நல்ல ஒரு மழை இந்த பக்கம் பேஞ்சிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா விசுவாசம் வர்றவர்களும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, கர்த்தர் செய்வார் நிச்சயமாய். ஹல்லேலூயா. அவர் அக்கறையில் கெர்கசேனே நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ, இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. போதும் சலத்தில் மாண்டு போயின. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசு பிடிச்சிருந்த
அந்த ரெண்டு பேர் இருந்த அந்த கல்லறையின் இடத்துக்கு இயேசு போனார். இயேசு பிசாசை துரத்துனாரா இல்ல பிசாசா இயேசு கிட்ட பேசிச்சா? பிசாசு இயேசு கிட்ட என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? காலம் வர முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. சொல்லுங்க எல்லாரும், காலம் வர முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. அப்ப பிசாசுக்கு என்ன காலம்னா, ஆயிரம் வருட அரசாட்சி வரையிலும் இந்த பிசாசு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை பாதாளத்துல தள்ள நீங்க வந்துட்டீரோ, இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணுது பிசாசு கேக்குது. யார பார்த்து கேட்டுச்சு? நல்லா சொல்லுங்க, உங்களுக்குள்ள யார் இருக்கா? உங்களை பார்த்தா பிசாசு என்ன கேட்கணும் அப்படின்னு பிசாசு பிடிச்சிருந்த ஆள் நம்மளை பார்த்து என்ன பண்ணணும் கேட்கணும். சொல்லுங்க, பிசாசு சொல்லுச்சு காலம் வர முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. நம்மளை பார்த்தா பேய் சொல்லணும், ஐயோ இந்த கிறிஸ்தவன் வந்துட்டான், இந்த இயேசு கோயிலுக்கு போறேன் வந்துட்டான் வந்துட்டான், இப்ப நம்ம இங்க இருக்க முடியாது, ஓடி இருந்தா என்ன பண்ணணும் ஓடணும். ஊருக்குள்ள பேயெல்லாம் ஓடுதா உட்கார்ந்து இருக்குதா? ஓடும்னா நீங்க செய்யலன்னு அர்த்தம், ஓடுதுன்னு சொல்லணும். அல்லேலூயா, சொல்லுங்க நல்லா, ஓடுது. பேயெல்லாம் எங்களை பார்த்து ஓடுது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பேயெல்லாம் எங்களை பார்த்தா ஓடுது. மனுஷன் ஓடக்கூடாது, பேய் ஓடணும். ஓடுதா ஓடலையா? ஓடுது, ஓடணும். ஏன்னா நீங்க முதல்ல உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு யாரு? பெரியவர். அல்லேலூயா. நீங்க அப்படி விசுவாசத்தோட போகணும், எங்களை பார்த்தா பேய் என்ன பண்ணும் ஓடணும். அங்க போய் பேய்க்கு ஜோமன்ட் வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லாத, அதுவும் ஒரு பேயோட கிரியை தான். போ இயேசு நாமத்துலனா கை வலி கால் வலி எல்லாம் என்ன ஆயிரும்? சரியாயிரும். அல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு பயமே உங்களுக்கு போற பேய புடிச்சு நிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது விட்டா ஓடிடும். நீங்க பாக்குற பயத்திலே ரெண்டு வார்த்தை அவிசுவாசமா பேசும்போது அது வந்து உட்காந்துக்கும். அல்லேலூயா. நீங்க அப்படி பேசக்கூடாது. அல்லேலூயா. உங்களை பார்த்தா பேய் என்ன பண்ணணும் ஓடணும். ஏன்? இயேசுவின் நாமம் எங்க இருக்கு? உங்கள் நெற்றியில் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பார்த்து பேய் சொல்லுச்சு. சாத்தான் சொன்னான், என்ன சொன்னான்? காலம் வரும் முன்னே வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு, இயேசு வந்தா நம்மளை பாதாளத்தில் அடைக்காம பாமாட்டார். ஹல்லேலூயா. நீங்க பாதாளத்தில் அடைச்சிடாதீங்க, அங்க பன்றி நிக்குது பார், அதுக்குள்ள எங்களை அனுப்பிடுங்க, நாங்க போயிடறோம்னுச்சு. ஆண்டவர் சொன்னாரு போ. பேயெல்லாம் எங்க போயிடுச்சு? பன்றி கூட்டத்துக்குள்ள போச்சு. பன்னியெல்லாம் போய் எங்க விழுந்துச்சு? கடல்ல விழுந்துச்சு, செத்து போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப பேய் நீங்கள் போய் கடலில் விழுந்தோன்னு பன்றியோட பை செத்து போச்சு நினைக்கிறீங்களா? அது விட்டுட்டு ஓடிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் நம்மளை அப்படி தேவ நாமத்தை வச்சு பவர்ஃபுல்லாக தான் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசி பாஸ்டர் பாஸ்டர் இவங்களுக்குலாம் வித்தியாசம்லாம் கிடையாது. உங்களோட அபிஷேக தாவியானவர் தான் என்னை என்ன பண்ணார்? அபிஷேகத்துக்கு. எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அபிஷேகம்லாம் எதுவும் கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், அது வளருது. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்களும் பயன்படுத்தணும், பயன்படுத்துவீங்க. உங்களை பயன்படுத்த வைப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்? தைரியமாக பிசாசு மேலே கை வச்சு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ பிசாசு பிடிச்சவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் பேய் யார் துரத்தணும்? ஆ, என்ன சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் தான் துரத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கூப்பிட மாட்டீங்களே? வெரி குட். நீங்களே பேய் துரத்திடணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 எல்லா பேய் என்ன பண்ணும்? ஓடிடும். இயேசு ஒண்ணுமே பேசல, போய் நின்னார். அந்த பிரேத கல்லறையிலிருந்து வந்த அந்த ரெண்டு மனிதனுக்குள்ள இருந்த பேய் தானே பேசி இயேசு ஒன்னே ஒண்ணு சொன்னார், நீ போ அப்படின்னார். அவ்வளவுதான். என்ன ஆயிடுச்சு? போய்விட்டது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு பேய் என்ன பண்ணும்? ஓடும். அல்லேலூயா. நம்மளை சாதாரணமாக தேவன் வச்சிருக்கல,
நம்மள தேவன் தேவன் நாமத்தை பயன்படுத்தும்படி தேவன் அவருடைய நாமத்தை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு நெற்றியில தரித்து வச்சிருக்கிறார் ஹalleluya அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஹalleluya பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை குமாரனாகிய இயேசு தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் ஹalleluya விசுவாசித்து நீங்க அதை பயன்படுத்தும் ஹalleluya நீங்க அப்படி மட்டும் போய் நின்னு பாருங்க ஒரு நாளும் உங்களை தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் நிச்சயமா அந்த பேய் உங்களை உண்டு என்ன பண்ணிரு பார்த்துட்டு அந்த நபரை விட்டு ஓடிடும் ஹalleluya ஹalleluya உங்களை பார்த்த அந்த தெருவில் நீங்க வரும்போதே பார்த்தாலே அந்த பேய் என்ன பண்ணணும் இப்படி ஓடணும் ஹalleluya அவ்வளவு வல்லமையான தேவன் நமக்குள்ள இருக்கிறார் ஹalleluya ஆனால் அந்த பேயெல்லாம் எப்படி உங்களை ஏமாத்துதுன்னா நீங்க பேசுறீங்க பாருங்க அப்பப்ப அவிசுவாசமா அதை பார்த்துதான் உள்ள வர்றான் ஏ இவன் வெறும் டுபாக்குருடா வெத்து வேட்டிடா சும்மாதான் கோயிலுக்கு போய் கையை தட்டுறான் இவனுக்கு என்ன இல்லை விசுவாசம் இல்லை புடி இவன் அப்படின்னு வந்து பிடிக்கிறான் நீங்க சொல்லணும் ஏ நான் யாருன்னு நின்று பாரு நில்லு இப்ப நான் வரேன் அப்படின்னு போய் என்ன பண்ணணும் இயேசுவின் நாமத்துல நீங்க ரெண்டு பாட்டு பாடினா பேயெல்லாம் என்ன பண்ணிடும் ஓடிடும் ஹalleluya ஹalleluya அப்போஸ்தலர்கள் அந்தியோகியாவுக்கு போகும் பொழுது அங்க பார்த்து சொன்னாங்க உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் ஹalleluya அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அங்கு வழங்கப்பட்டது ஹalleluya ஹalleluya நம்மளாம் கிறிஸ்தவன் சொல்லும் போதே பேய் என்ன பண்ணும் ஓடிடணும் இனிமே யாராவது பேய் பிடிச்சவங்களுங்க கூட்டு வரக்கூடாது அங்கேயே நீங்களே வச்சு ஜெபம் பண்ணி கூட்டிட்டு வரணும் சர்ச்சுக்கு ஹalleluya உங்களுக்குள்ள வல்லமையான ஆவியானவர் வல்லமையான கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்தே போகக்கூடாது ஹalleluya ஹalleluya இரண்டாவதாக நான் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் 1-9 வரையில நான் வாசிப்போம் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நெஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் போதும் ஹalleluya ஹalleluya பாருங்க பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்க அங்க போகும் பொழுது அங்கு ஒரு பிறவி சப்பானியை தினமும் பிச்சை எடுக்கும்படி அலங்கார வாசலண்டைக்கு கொண்டு வந்து வைப்பது வழக்கம் அன்னைக்கும் இவங்க போயிருக்கும் போது அந்த பச்சைக்காரனை அந்த முடமானவனை கொண்டு வந்து அங்கே வைத்திருக்கிறாங்க இந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்து அந்த மனிதன் ஏதாகிலும் இவர்கள் கொடுப்பார்கள் என்று பார்க்கிறான் ஆனால் பேதுரு யோவானும் சொல்கிறாங்க வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை ஹalleluya நாம் ஒருவருக்கு உதவி செய்வதற்கு நம் இடத்துல பொருள் பண உதவி பொருளாதார வசதி நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஹalleluya ஆனால் நம்மிடத்தில் இயேசுவின் நாமம் இருக்கிறது ஹalleluya என்ன இருக்கிறது இயேசுவின் நாமம் அதைத்தான் அன்றைக்கு பேதுருவும் யோவானும் செஞ்சாங்க என்னன்னு சொல்லி என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே ஹalleluya இப்போ உங்களிடத்தில் இருக்கிறது என்னது இயேசுவின் நாமம் இயேசுவின் பெயர் நாமம்னா என்னது பெயர் இயேசு என்ற அந்த நாமத்தினால
கர்த்தர் பலத்த காரியத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யார் கிடையாதுன்னா சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த பேதுரு யோவானும் சொல்றாங்க, வெள்ளையும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அங்க என்ன நடந்தது, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவனை விசுவாசித்த, இயேசுவை விசுவாசித்த இந்த பேதுருவும் யோவானும் அவனுடைய கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. அந்த பிறவி சப்பானி கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. உடனே அவனுடைய என்ன செய்தான், கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரால் இயேசுவினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ரெண்டு பேர்த்துடைய விசுவாசம் அந்த இடத்துல அந்த பிறவி சப்பானியை சுகமாக்கியது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாட்கள்லயே இந்த பிறவி சப்பானி அலங்கார வாசல்ல தான் உட்கார்ந்திருந்தார். ஆனா இயேசு சுகமாக்காமலே போயிட்டார். ஏன் சுகமாக்காம போனார் தெரியுமா? இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணணும், சுகமாக்கணும். பேதுரும் யோவானும் வந்துதான் இந்த சப்பானிய சுகமாக்கணும் அப்படின்னு விட்டு வச்சுட்டு போனார். ஹல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செஞ்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யுது அப்படின்னா, கூட்டம் சாலமோன் மண்டபத்தை அப்படி மொச்சிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. என்ன இவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்து கொண்டே இருக்காங்க. அப்ப பேதுரு யோவான் சொல்றாங்க, நீங்கெல்லாம் பார்க்குற மாதிரி நாங்கள் ஒன்றும் பெரிய மாயாஜால வித்தக்காரவங்களாம் இல்லை, இவனை சுகமாக்கினது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தான் இந்த பிறவி சப்பானி என்ன ஆயிருக்கிறான், சுகமடைந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரிடத்துல என்ன இருக்கிறது, இயேசுவின் நாமம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தலான்னு சொல்கிறவங்களா, பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தலாமா? பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்த அற்புதம் நடக்கணும். அப்படி வைராக்கியமாக நடக்கும். அதனால தான் தேவன் இந்த சத்தியத்தை இங்கே சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தான் அதை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச் அப்படி ஜே ஜே ஜேன்னு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள சுகமாக்குறவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா இந்த பக்கம் சுகமாயிட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படிலாம் கற்பனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ண போறாரு, இந்த கேட்டில் இப்படி பூந்து இப்படி வந்து இப்படி சுகமாயி இப்படி போயிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு பேதுரும் யோவானும் இதை செய்தார்கள் என்று சொன்னால் நாமும் இதை செய்வோம். ஹல்லேலூயா. நமக்காகத்தான் இந்த வேத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அதை என்ன பண்ணுவாரு, செய்வார். ஹல்லேலூயா. நான் செய்வேன். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் செய்வேன், நான் செய்வேன். வெரி குட். நான் செய்வேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சத்தமா. நீங்க சொல்றத வச்சே ஒருத்தவங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு விசேஷித்த கிருபையை தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இனி காலம் வருது. காலம் என்ன பண்ணுது, வருது. நம்ம காலத்துல நம்ம கரத்துல இந்த காலத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த காலம் என்னுடைய காலம். ஹல்லேலூயா. பேதுரு யோவான்லாம் முடிச்சிட்டாங்க, இனி நான் தான். ஹல்லேலூயா. இனி நான் தான் இதை என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். ஹல்லேலூயா. இனி வர்ற நாட்கள் அப்படியெல்லாம் சாட்சியை இப்படி போட்டு என்ன பண்ண எல்லாருக்கும் காண்பிக்கணும். ஹல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? அடுத்ததா, மூன்றாவதா நம்ம நிறைவு செய்ய போகிறோம் இந்த அற்புதத்தோடு. இயற்கை இயேசுவின் நாமத்தில் கட்டுப்படும். இயற்கையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டுப்படும். அதான் இயேசுவின் நாமம். வாசிப்போமா மத்தேயு 8:23-24.
அலைகளினால் அந்த படகு இங்கு அங்கு அசையறத பார்த்து காற்றினால் அப்படி மோதி அடிக்கிறத பார்த்து என்ன பண்றாங்க, பயந்து நடுங்குறாங்க, பயப்படுறாங்க. அவர் இயேசு என்ன சொல்றார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணாராம், ஆத்தட்டினார். இயேசுவின் வார்த்தைக்கு காற்றும் கடலும் என்ன பண்ணும், அடங்கும், கீழ்ப்படியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்காற்றும், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய காற்று அவர் சொன்னபடி என்ன பண்ணுமா, செய்யுமா. அல்லேலூயா. சங்கீதங்களில் வாசிக்கிறோம், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. அல்லேலூயா. இங்கு இயேசு எந்த சொல்றாரு, என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லி சொல்றாருங்க, காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இயற்கையெல்லாம் நமக்கு கட்டுப்படும். இயேசு எழுந்து இதை செய்தார் என்று சொன்னார். அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற நமக்கும் இயற்கை என்ன பண்ணும், கட்டுப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் நம்மூலமாகவே செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. வெறும் நம்மளை மண்பாண்டம் நம்ம நினைக்கூடாது. இந்த மண்பாண்டங்களில் தான் தேவன் தம்முடைய ஆவியவே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, ஊற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது வெறும் மண்பாண்டம் இல்லை. அல்லேலூயா. இது சும்மா இப்படி உடைச்சா உடஞ்சு போகிற மண்பாண்டம் இல்லை. இதை நீங்கள் எந்த பக்கம் போட்டு உருட்டுனாது உடையாது. ஏன் தெரியுமா, அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அவர் நாமத்தை சுமக்கிற பாத்திரம் நாம. அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். காற்றும் கடலும் நமக்கு என்ன பண்ணும், அமைதலாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே என்ன பண்ணும், இயற்கை கட்டுப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்களுக்கும் அதே அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். இயேசு மட்டும் இல்லை, இயேசு பயன்படுத்தின எல்லா அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயற்கை கட்டுப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதிகள் சுகமடையும். அல்லேலூயா. பேயெல்லாம் என்ன பண்ணும், ஓடும். சோமல்லாமா, உங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த அப்பா ஆராதனை நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மையாகவே எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரங்களை இன்றைக்கு அனல் மூட்டி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வல்லமைகள் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பயந்திருந்த பிள்ளைகளுக்குள்ள பயத்தை நீக்கி தைரியத்தின் ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, இவர்களை இப்படிப்பட்டதான காரியங்களை பயன்படுத்தும்படி இவர்களுக்கு தகப்பனே ஒரு தருணங்களை ஏற்படுத்துங்க ராஜா. தருணம் கிடைக்கும் பொழுது ஆண்டவரே இவர்கள் தங்களுக்குள் இருக்கிற வரத்தை பயன்படுத்தி ஜெயம் எடுக்கட்டும். ஏசு என்னை கொண்டு பலத்த காரியம் செய்வார் என்ற விசுவாசம் இவர்களுக்குள் உருவாகட்டும் ராஜா. உலகத்தை கலக்கிறவர்களாய் நாங்கள் இவர்களை பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்குள் இருந்து வார்த்தைகள் வல்லமைகள் வெளிப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்காண்டவர். உங்க நாம மகிமைப்பட எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.